ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் ஆகுது ஹஸ்பண்டோட பேர்தே அப்படின்றதுனால கேசரி வந்து பண்ணியிருந்தேன் எப்பவும் செய்கிறத விட இந்த வாட்டி சூப்பராக வந்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காலைல வந்து நம்ம எப்பவும் போகலாம் இட்லி சட்னி தேங்காய் சட்னிலாம் அரைச்சிருந்தோம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கண்ணில் காட்டணும்னா நம்ம வீட்டிலலாம் இப்போ என்னோட பர்த்டேனா கூட எங்கள் வீட்டிலலாம் வந்து கேசரிலாம் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி தான் இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஒரு கேசரியை மட்டும் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தான் பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை இந்த வருஷம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம ஷர்ட் மட்டும் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் நான் ஷர்ட் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் அவங்க சைஸு அதில் போட்டிருக்கும்ல அவங்க யூஸ் பண்ணுற ஷர்ட் அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்க பிராண்ட்லாம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஆலன் சொல்லி வந்து அவைலபிளாக இருந்தது சரி அதில் அவங்களோட ஷர்ட் சைஸு அதில் அந்த ஃபிட் எல்லாமே மென்ஷன் ஆகிருந்தது ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஷர்ட்டில் அதை அப்படியே போட்டு சர்ச் பண்ணப்போ ஒரு ஏழு எட்டு ஷர்ட் அந்த மாதிரி தான் காட்டுனுச்சு மற்றதெல்லாம் வேறு வேறு ஃபிட்டில் காட்டுனுச்சு டவுட்டாக இருந்தது அதனால சரி இது வந்து கிளாசிக் ஃபிட்னு சொல்லிட்டு கஸ்டம் ஃபிட்டில் வந்து வரும் ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது சரி அதே வந்து அப்படியே தேடி பார்த்து ரெண்டு ஷர்ட் இருந்து எடுத்தேன் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான டிசைன் தான் கலர் மட்டும் வேறு வேறு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டும் அதுவும் வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னு போட்டிருந்தது ஆனால் ஒன்று வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது அந்த மாதிரி ஆஃபர்லேயும் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பதுக்கு அப்படியே எம்ஆர்பி ப்ரைஸ்லேயே வாங்குகிற மாதிரி இருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா ஒரே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாலும் கிளாத்தில் வந்து மெட்டீரியல்ஸ் சில நேரம் வந்து டிஃபர் ஆகும் அதனால் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு ஷர்ட்டுமே ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கறதான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஷர்ட்டு ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் குவாலிட்டி சேம் மெட்டீரியல் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது சைஸ்லேருந்து ஃபிட்லேருந்து எல்லாமே அப்போ வந்து ஆஃபரில் இருக்க இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ட்ராப் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி இப்போ அமேசானில் வந்து வாட்டர் ரெஃப்ரெஷ் சேல் வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட்லேருந்து ஜூன் ஃபிஃப்த்து வரைக்கும் லைவில் இருக்க இல்லை இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க அதே மாதிரி த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் டைல்ஸில் வந்து நம்மளுக்கு டீல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க சரி இப்போ ஏதாவது பிரைஸ் ட்ராப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஆயிரத்தி நானூறுரூவா தான் எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயே ரெடியூஸ் ஆயிருக்கு நான் அப்படியே ஷாக்காகிட்டேன் சார் நம்ம ஏமாந்துட்டோம் இப்போ கரெக்டாக நான் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு பர்த்டே அன்றைக்கி ஆர்டர் போட முடியாது முன்னாடியே இருந்த ஆஃபர்லேயே நான் ஆர்டர் போட்டிருந்திருக்கணும் நான் ரிவியூக்காக ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் ஆர்டர் போட்டேன் எம்ஆர்பி எம்ஆர்பிரைஸ்க்கே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அதே ஃபர்ஸ்ட்டு காட்டின ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்குனது இப்போ ஆயிரத்தி முன்னூற்றி செழுது ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் இன்கிரீஸ் நம்ம கார்டில் ஆட் பண்ணாவே அது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிராப் ஆகுதா எல்லாமே நமக்கு தெரியும் இந்த டீல் டைம்ல நீங்கள் அதை பார்த்தே செக் பண்ணி ஆஃபர் வந்து இருக்கு ட்ராப் ஆயிருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ஜாக்கி பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன் அது எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருந்தேன் ஆனால் அது வந்து இப்போ டீல் டைம்ல ஒரு இருபது ரூபா எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரி இருபது ரூபா ரெடியூஸ் ஆயிருக்கு பிரைஸு அடுத்து வந்து எனக்காக ஒரு குர்த்தி வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன் இது வந்து ஐநூற்றி முறைக்கு நான் வாங்கினேன் இப்போ அந்த டீல் டைமில் ஒரு ஏழு ரூபா அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அவ்வளோ ரொம்பலாம் இல்லை இருந்தாலும் குறைஞ்சிருக்குல்ல ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்குது இதுவுமே நம்மளுக்கு அந்த ஏழுருவா நாளும் அது ஒரு லாபம் தானே நம்ம இந்த மாதிரி டீல் டைமில் வாங்கினா வாங்க போகிறோம் ஆகிடுச்சினா டீல் இருக்க டைம்னா செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு நல்லா ஒரு பேபி பிங்க் கலரில் சைட் கட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஓரிய வந்து காட்டியிருக்கேன் இதில் வந்து அந்த பிரிண்டட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற கொடுத்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வாஷிங் மிஷினெலாம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கலரை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அந்த பிரிண்ட்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு அடுத்து மேக்ஸ் ப்ராண்ட்லேருந்து ஒரு ஆங்கிள் லென்த் லெக்கின் நார்மல் லெக்கின் ஒயிட் கலர் இருக்குல்ல அதிலே கீழே பாட்டமில் வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் இருக்க மாதிரி மேக்ஸ் ப்ராண்டில் எப்பவுமே இந்த மாதிரி பிரிண்டர்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாலுமே நம்மளுக்கு போகாது நல்லா உழைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எலாஸ்டிகேட்டட் ஆங்கிள் லெந்த் லெக்கின்ஸ்லாம் வந்து மேக்ஸ் ப்ராண்டில் இருந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அதிலெலாம் எக்ஸல் சைஸ் தான் நான் வந்து எடுப்பேன் அதே தான் இதிலேயே ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக லூஸாக இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அதே சேம் பிரைஸ்க்கே தான் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்து வாங்கியிருந்தேன் என்னோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் லன்ச்சுக்கு ஸ்பெஷல்னால் வந்து சிக்கன் பிரியாணி தான் டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரது ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் பாப்பா அழைச்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருந்துச்சு டீட்டெயில்ஸ் வந்து ராங்காக இருந்ததுனால அதுக்காக போயிருந்தாங்க சரி போயிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா செய்யலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப லேட் லேட்டாகிடுச்சு கால் கேட்டதுக்கு இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சரி டக்குன்னு வந்து நம்ம முட்டை குழம்பு வச்சிடலாம் ஏன்னா வீட்டில் முட்டை இருந்தது சரி டக்குன்னு செய்யலாம் அது ரொம்ப நாளாக ஆகிடுச்சி முட்டை குழம்பு வச்சு இடையில வந்து அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டாங்கன்னா அதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு சைடு வந்து சாதம் வந்து அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் தாளிப்புக்கு வந்து எண்ணெயில் சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போய் ஸ்டார்ட் பண்ணி அதையும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கிறப்ப எப்பவுமே எல்லா குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா அது வதங்கணும் மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ன்றதுனால நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணேன் பெரிய ஸ்பூன்லாம் ஒரு கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கொதிக்க வச்சலாம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு முட்டையை வந்து எடுத்து ஒன்றுனா அஹா குழம்புல தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி உடச்சி ஊற்றணும் இதே நல்லா ஒரு அகலமான பாத்திரம்னா ஈஸியாக இருந்து இது வந்து கொஞ்சம் குட்டி பாத்திரத்தில் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால ஒட்டி ஒட்டி தான் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு திருப்பி அதை பிரிக்க முடியலனால ஒரு ரெண்டு முட்டை நல்லா அப்படியே முழுசாக நின்றுச்சு மூணு முட்டைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போன மாதிரி தான் ஆகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி உடஞ்சி போய் குழம்புல மிக்ஸ் ஆகி நல்லா அந்த குழம்புலாம் இழுத்துருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதம் வந்து அடிச்சா வச்சு ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக பாப்பாவும் வந்து வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கால் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம அப்படியே முட்டை குழம்போட விட வேணாம் அதாவது சைடீஸ்க்கு வந்து அவங்க சிக்கன் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எப்பவும் போகலாம் எங்களோடய ஃபேவரெட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே போட்டு சிக்கனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படியே சுருளை சுருளை ஸோ அப்படின்னு தான் ரொம்ப பிடிக்கும் கடகடன்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் நான் எப்பவுமே எந்த மசாலா ஆட் பண்ணாலுமே அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளாக ஆட் வேணாம் அதில் எல்லாமே நம்ம சேர்த்து தான் அரைச்சிருக்கோன்றனால வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவே வந்து உப்பு இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை மட்டுமே ஆட் பண்ணி செய்ய போகிறது இல்லை எக்ஸ்ட்ரா வந்து குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் மிளகு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அதில் ஆட் பண்ணுவேன் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் எதுவுமே வந்து ஊற விடுறது எனக்கு டைம் இல்லை ஒன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சேன் ஆனால் டக்குன்னு வந்ததுமே வந்து சாப்பிடலாமா அப்படின்னு தான் கேட்டாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சிக்கனை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு வேக வேக வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அந்த சிக்கனை வந்து அப்படியே பரவாயில்ல போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து க அப்படியே விட்டுடலாம் அடியில் வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறப்ப மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கிளற கிளற அந்த மசாலா எல்லாம் சிக்கனோட கோட் ஆகிட்டு என்ன தனியாக பிரிஞ்சு வரும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளற கிளற சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் வாங்க போனாவே குழந்தைங்களுக்கு ஈரல் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவோம்னால் எங்கள் வீட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட் பாப்பா வந்து ஈரல் சாப்பிட மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழம்புலாம் போட்டால் கூட அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ஈரல் ஆட் பண்ணி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் தனியாக ஈரல்னே கேட்டு வாங்கிட்டு வந்து கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டும் வந்து சுத்தமாக ஈரெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க அதனால் ஈரல்னாவே நம்மளுக்கு தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிரித்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு அமேசான் பிரைம்னு வந்து ஒரு நொடின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது சரி அதை வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுகிட்டே அதை சாப்பிட்டுட்டுருந்தோம் படம் முடிகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுமா அப்படியே வந்து டைம் சரசரம்னு ஓடிடுச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து ஏற்கனவே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ ரெகுலராக ஈவினிங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிற டைமுக்கு வந்து கொஞ்சம் கொத்தி கொத்தி விட்டு அந்த புல் அடியில் வேர்லாம் வந்துருக்கலாம் அதெல்லாம் வந்து கொத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்காது பேர்டே அப்படின்னாவே நாங்கள் டக்குன்னு வந்து வெளியில் அவுட்டிங் தான் வந்து எப்போவுமே நாங்கள் விரும்புவோம் வீட்டிலேயே தங்க மாட்டோம் அன்றைக்கு ஃபுல் டே அந்த அவுட்டிங்கில் தான் இருப்போம் ஆனால் இந்த டைம் நாங்கள் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் வெயில் தான் திருப்பி பழைய மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு அப்படி தான் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் இடையில மழையெல்லாம் பெஞ்சு கொஞ்சம் கூலிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்ல ஈரப்பா தான் லாஸ்ட் வீக்லெலாம் மண்ணில் இருந்தது இப்போ வந்து நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா அதனால் வெளியில் கிளம்புறதுக்கு மனசே வரல அதனால தான் நான் வரல அப்படின்ட்டேன் அதனால் எங்கேயுமே போல் வீட்டிலே தான் இருந்தோம் கார்டன் அப்டேட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ஒரு வியூ வந்து காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய டைமில் வந்து நான் கார்டன் அப்படியே காட்டிட்டேன் முன்னாடியே வந்து காட்டினப்ப என்னென்ன செடியெலாம் காட்டணும் அதே தான் இருக்குது எதுவுமே புதுசாலாம் நட்டு வைக்கல ஏற்கனவே இருக்கிறத மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ரொம்ப அதை பெருசாக வளர விடாமல் இருக்கிறத கட் பண்ணி கட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் மாமரம் நல்லா ஹைட்டாக வளர்ந்து வந்திருக்கு நம்மன் செடியும் அதே மாதிரி சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு அந்த இடத்துல பின்னாடி அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் முருங்கை மரம் முருங்கை மரமும் எல்லா சைடும் கிளையெல்லாம் விட்டு படர்ந்து இருந்துச்சு ஸோ இப்போ க்ளீன் பண்ணுறப்ப நிறைய கட் பண்ணி விட்டுட்டோம் அப்புறம் ராமர் சீதான்னு சொல்லுவாங்கல்ல அந்த சீதா கண் இங்கே இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து நான் சின்னதாக நம்ம குட்டியாக வச்சது இதுவும் சூப்பராக இப்போ வளர்ந்து வந்திருக்கு டெய்லி ஈவினிங் வந்து கார்டனுக்கு இப்போ ஹோஸ் வச்சு தண்ணி அடிக்கிறதில்ல அங்கங்கே செடிக்கிறது பிடிச்சி பிடிச்சி ஊற்றுறது பாப்பா அந்த வேலையெல்லாம் அதை பார்த்துட்ருக்காங்க செங்கல்லாம் அந்த பக்கம் அடிச்சு வச்சிருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கிட்ட இப்போ அடிக்கிட்டு கொஞ்சம் பாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சு ஈரமாயிட்டா இப்போ கருவேப்பிலை பறிக்கணுன்னா போக முடியல மண் ஈரமாக இருக்குது போய்ட்டு வந்தோன்னா செம்மண்ணில் அழுக்காயிடுமே இடமே போகிறதே கிடையாது அதுக்காக இப்போ செங்கல் ஒரு ரெண்டு கல் வச்சு தரையில் வந்து அடிக்கிறோம் நடந்து போயிட்டு பறிச்சிக்கிற மாதிரி கருவேப்பில் கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வளராமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் எதுவுமே பறிக்காமல் விட்டுருக்கோம் கொஞ்சம் நாளாக வளர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் பறிச்சிக்கலான்ட்டு பக்கத்துலேயே வந்து வாழை மரம் வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தார் வந்து விட போகுது இப்போ ரெகுலராக வந்து கார்டனில் பூக்குற ஒரே பூனா இந்த பட்டன் ரோஸ் தான் காலையில் நேரத்தில் வந்து பார்த்தா ஒரு மூணு நாலு பூ இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஒரு பெரிய பாட் மாதிரி ரெடி பண்ணி என்ட்ரன்ஸில் வைக்கலான்னு ஒரு பிளான் அதுக்காக சரி ஃபஸ்ட்டு வந்து மண்ணிலே வச்சு படர விட்டுருக்கேன் அப்புறம் கரும் துளசி தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு அது வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து அதை எடுத்துகிட்டு நார்மல் துளசி வந்து நாட்டு துளசி வந்து வச்சேன் நாற்று நாட்டு தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க வைக்கிறப்பே கொஞ்சம் வதங்கி போயினதுக்கப்புறம் தான் நான் வச்சேன் அதனால் சரியாக வரல பார்க்கலாம் வருதான்ட்டுன்னு அப்படியே எடுக்காமல் வச்சுருக்கேன் இடத்துல ஒரு எல்லோ ரோஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு இது வந்து நல்லா பெருசு பெருசாக ரோஸ் மாதிரி பூக்குற மல்லிகை குண்டு மல்லிகை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்குது சின்னதாக இருக்கும் இன்னொன்று வந்து ரோஸ் மாதிரி நல்லா ப பெருசாக இருக்கும் ஒரு பூ வச்சாலே ரோஸ் வச்சுட்டு போன மாதிரி ஒயிட் ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து ஓமவல்லி இது வந்து நல்லா படர்ந்து இருந்தது இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் கடிச்சு விட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ போகிறப்ப வரப்ப இதில் ஒரு இலையை பறித்து சாப்பிடுவான் நம்ம சொல்லாமல் அவன் சாப்பிட்றா அப்படின்றப்ப அது நல்லது தான சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் அடுத்து வந்து இங்கே ஒரு பிங்க் ரோஸு ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்து போயிட்டுருந்துச்சு நீளமாக ஒத்த குச்சியாக மட்டும் போயிட்டு இருந்துச்சு அதை தான் இப்போ கழிச்சு விட்டுருக்கோம் ரோஸ்லாம் வந்து இப்படி படர்ந்து வளரணும் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஐடியாவை ஹைட்டாக இருந்தால் நீளமாக போனால் விடலாமா இல்லை கட் பண்ணி கட் பண்ணி விட்டு படர்ந்து வளர்கிற மாதிரி பார்த்துக்கலாமா ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் செம்பரத்துலேயும் ரெகுலராக வந்து பூ பூக்கும் சாமிக்கு பறித்து வைக்கலாம்னு பார்த்தா மண் ஈரமாக இருக்கிறனால போக மாட்டேன் அப்படியே பறிக்காமல் நிறைய பூவெலாம் வேஸ்ட் ஆகுது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கல் எங்கேயுமே ஒரு பாத மாதிரி அடிக்கிறோம் கடகாமரை செடி வந்து பார்த்திங்கன்னா காமோடு ஓட்டி முள்ள செடி இருக்குது அது பக்கத்தில் வச்சிருந்தோம் இடுக்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக வந்து இதை ரீப்ளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மண் ரொம்ப ஈரப்பதாக இருக்கிறப்ப எடுத்தப்போ வேரோடு வந்துருச்சு அதனால் ரீப்ளான் பண்ணணும் வளருதா என்னன்னு தெரியல வளரலைனா வேறு ஏதாவது செடி எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட்டே ஒரு பிளான் இல்லாமல் நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வச்சிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட இங்கே கல்வெட் அடிக்க வச்சிருந்தோமோ அதனால தான் அதெல்லாமே எடுத்து இப்போ க்ளீன் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல இருந்தது வந்து எல்லோ ரோஸ் அப்புறம் இது வந்து காக்காட்டான்னு சொல்லுவோம்னா அந்த பூ செடி இதில் ஒரே ஒரு பூ பார்த்தேன் இது வந்து செடியாவே இருக்குமா இல்ல கொடியில் வந்து படற மாதிரி வளருமா என்னன்றது தெரியல வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க சிமெண்ட் தரையில நின்றுட்டே வந்து பறிக்கிற மாதிரி தான் அந்த பந்தல் வந்து போடணும்னா பிளான் பண்ணிடணும் நிறைய வந்து சொதப்படி பண்ணி இப்ப கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாற்றி அந்த பக்கமாக விட்டாச்சு சரி அந்த உரமாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார்டனில் பச்சை பசங்க இருக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா ரொம்ப புள்ளெல்லாம் வண்டக்கூடாது நீட்டாக இருக்கணும் பாக்குறதுக்கு அப்படின்னு தோணுது அதனாலேயே நிறைய ரொம்ப வளர விடாம பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம் முன்னச்செடிக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி பர்பிள் பிளான்ட் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு பக்கத்தில் அடுத்து வந்து ஆலிவேரா ஆலிவேரா ரெண்டு இடத்துல இருந்துச்சு ஒரு இடத்துல மட்டும் இப்போ வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விட்டுவிட்டோம் ஒரு இடமாவே எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நல்லா படந்து இருக்கு அதே நம்ம எடுத்து அவ்வளவா யூஸ் பண்றதுல எப்பயாவது தான் எடுப்போம் பாப்பா தான் எடுத்து ஆமா பேஸில் தேய்ச்சிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருந்தா எடுத்து பேசல அப்ளை பண்ணிட்டு இருப்போம் இது வந்து குண்டு இன்னொரு ரெண்டு வெரைட்டி சொன்னாலும் ஒன்று வந்து ரோஸ் மாதிரி பெருசாக இருக்கிறது அது செடியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நார்மலாக மல்லி செடியெல்லாம் இப்படி பந்தலை நம்ம படவை விடுவோம் அது மாதிரி படற விடுறது ஆனால் இதையுமே நாங்கள் வளர விடாமல் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்கூல பூ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் போதும் பறித்து கட்டி தலையில் வச்சுக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோணலை அதனால் நாங்கள் அது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அப்படி தான் வந்து வளர்த்துட்டு இருக்கோம் கார்டனில் வந்து இப்போ அங்கங்கே தள்ளி தள்ளி தான் செடியெலாம் இருக்குது இனிமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் செடியெலாம் வந்து வைக்கணும் ரொம்ப இடி இடுக்கி வச்சிட்டோன்னா நிறைய புள்ளலாம் மண்டி வரப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி இப்போதைக்கு நீட்டாக இருக்குது இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நைட்டு டின்னருக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகு தூள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் சைடில் வந்து எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதை பொரியல் மாதிரி பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணி இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பாஸ்தா வந்து ரெடி பண்ணுறேன் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் அது ரெண்டா பிரித்து தான் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து முழு பாக்கெட் பாஸ்தாவும் வந்து நான் வேக போட்டதை மறந்துட்டேன் அதனால் அந்த கடாயில் வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் மிக்ஸ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சத்தறி போய்கிட்டு ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு கடாயில் மாற்றி எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சூப்பராக பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு இதோட இந்த நாள் வந்து முடியுது நெக்ஸ்ட் இன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் மீட் பண்ணலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்